யாஷ்ராஜ் யூனிவர்சல் இதில் வந்துட்டு அடுத்து வரக்கூடிய படம் டைகர் 3. இந்த படம் வந்து இந்த தடவை மல்டிபிள் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது, அதில் நம்ம தமிழ் மொழியில் இந்த படம் ரிலீஸ் ஆக இருக்குது. டைகர் ஜிந்தா ஹை, டைகர் வார் பத்தான், இந்த மாதிரி யூனிவர்சலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து யஷ்ராஜ் யூனிவர்சலில் வரக்கூடிய ஒரு படம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டைகர் 3 வந்துட்டு அநேகமாக வந்துட்டு தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் தீபாவளி ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நகைச்சுவை நடிகரும் இயக்குனருமான சந்தான பாரதியுடைய தம்பி தான் இந்த ஆர்எஸ் சிவாஜி. சமீபத்தில் கார்கி அப்படிங்கிற படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கமலுடைய நெருங்கிய நண்பர், உதவி இயக்குனராக சந்தான பாரதி, சிங்கீதம் சீனிவாசராவ் அப்படிங்கிற மாதிரியோட ஆட்களோடலாம் இவர் ஒர்க் பண்ணியிருக்கிறார். பட் படம் எதுவும் இயக்கினாரான்னு எனக்கு தெரியல. கமலுடைய அத்தனை படங்கள்லையுமே இவர் வேலை பார்த்ததாக சொல்லுவாங்க, இவரும் சந்தான பாரதியும். ஸோ இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில மணி நேரங்களுக்கு முன்னால் மாரடைப்பால் இறந்து விட்டார். உடல்நிலை சரியில்லாமல் வயோதிக நிலையும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடைய நாம் இறைவனை பிரார்த்திப்போம். டைகர் 3 இப்போ தான் நம்ம இந்த படத்தை பற்றி பார்த்தோம். இந்த படத்தோடைய அதாவது தீபாவளிக்கு வந்துட்டு இந்த படமும் சலார் நம்ம பேன் இண்டியன் ஹீரோ பிரபாஸ் நடிப்பில் அடுத்து வெளிவர இருக்கிற படம். பிரசாந்த் நீல் இந்த படத்தை ரொம்ப வருஷமாக டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த படமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டைகர் 3 கிளாஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த படமும் நவம்பரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் சன் பிக்சர்ஸுக்கு அதிக வசூலை தந்த படம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. ஓடிடியில் வந்துட்டு இந்த படத்தை அமேசான் பிரேமுக்கு விற்றுருக்குறாங்க அப்படிங்கும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சன் எக்ஸ்ட்ராக்கு தான் அவங்க அந்த படத்தை எப்பயுமே கொடுப்பாங்க. சன் எக்ஸ்ட்ரா அவங்களுடைய சொந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம். அதை தவிர்த்து அவங்க வந்துட்டு எப்போவுமே நெட்ஃப்ளிக்ஸோட தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இந்த முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக அமேசான் பிரேமோட ப்ரீமியர் ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறாங்க. வர 7ஆம் தேதி இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் ஆகுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஓவர்சீஸில் இப்போவே ஹெச்டி பிரிண்ட் அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க.